நானே அவர். அதாவது பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறத பேசுகிறார். நானே அவர். பரிசுத்தாவினர் பிதா குமாரன் பரிசுத்தாவெல்லாம் நீங்கள் பிரிச்செல்லாம் பேச முடியாது, ஒரே தேவன் அவங்க. நீங்கள் சிலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒரு முட்டையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒன்று இருக்கும், உள்ளே ஒன்று இருக்கும், ஓடு ஒன்று, இதெல்லாம் பேச்சேக்கு அடையாளமே கிடையாது. திருத்துவத்தை யாரும் பிரிச்செல்லாம் பேசாதீங்க, அதை விலக்கி காமிக்க நினச்சிங்கன்னா முட்டாள்தனமான ஒரு வேலை. அதெல்லாம் புரியலையா விட்டுருங்க, உனக்கு புரியலையா விட்டுருப்பா, நான் நம்புகிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவினர் ஒரே தேவன் அவ்வளோதான், நான் விசுவாசிக்கிறேன். இது வந்து பெருசாக விசுவாசிக்கல, ஏன்னா பைபிளே சொல்லுது நானே அவர். என்ன இது எப்படி விளக்கு சொல்லுங்க சொல்லுங்க, இது என்ன சொல்ல, நானே அவர் அப்படின்னு சொல்றார் பாருங்க. நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொள்ளுகிறேன், கர்த்தர் சொல்றாருங்க, நான் கொள்ளுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஷ்டப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்பு விப்பார் இல்லை. இப்போ நான் உங்களை கேட்குறேன், இப்போ அவர் சொல்றாரு நான் கொள்ளுகிறேன். நான் கொள்ளுகிறேன்னா யாரை கொள்றாரு சொல்லுங்க, யாரை கொள்ளணும்? உங்களை நீங்கள் சில சொல்லலாம், நம்மளை தான் கொள்வேன். ஏங்க நம்மளை கொல்லணும்? நம்மளை கொல்லணும்னா நம்மளை ரட்சிக்க தேவையில்லையே. நீங்கள் செஞ்சுக்கிற பாவம் கொஞ்சம் நான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சிலர் வந்து மோசமானவங்க, நான்லாம் ரொம்ப மோசமானவன், எங்கேயோ கடந்தோம். நம்ம பாவத்தை நம்ம பெற்றோர்களே சொன்னாங்க, இதெல்லாம் செத்து போயிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம செஞ்சுருக்கிற காரியத்தை பார்த்து ஊர் உலகமே சொல்லிச்சு, உன் பாடம் உடையாதா, உன்னை வாரின்னு போக மாட்டாங்களா, நீ எல்லாம் நல்லா இருப்பியான்னு சொல்லிடுறாங்க. எத்தனையோ மனைவிக்கு சொல்லிடுங்க, என் தாலி அறுத்து போட்டுட்டுமான்னு எத்தனையோ கணவனை பார்த்து சொல்லிடுறான், என் தாலி அறுத்துறையா, போயிடியா நீ, வராதையா நீ. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஒருத்தர் நம்மளை திருப்பி ரட்சித்து திருவந்த வச்சு கொல்லணுமா கேள்வி. நீங்கள் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எப்படிங்க கொல்லுவார், எப்படி கொள்வார், அவர் யாரை கொள்றாரு? குமாரனுங்க, அவர் சொல்ற நான் தானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். என்ன மாதிரி ஒரு தேவனை நீங்க பார்க்க முடியாதியா? பாருங்க, நான் கொள்ளுகிறேன், தன் சொந்த குமாரனை கொள்ளுகிறார், நான் உயிர்ப்பிக்கிறேன், உங்களை என்னையும் குமாரன் மூலமா உயிர்ப்பிக்கிறார், நான் காயப்படுத்துகிறேன், அவரை அடிச்சு தொங்க விட்டு அவரை நார் நாராக்கி அவர் ஒண்ணுமில்லாமல் ஆக்குனாரு, நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். அவர் காயம் நம்ம மருந்தான். ஏசாயா 53:4-5 வாட்சி பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார், நமக்கு வர வேண்டிய ஆக்கனை தீர்ப்பு அவர் மேல் வந்தது, அவருடைய காயங்களால் நாம் சுகமாக. என்ன மாதிரி வார்த்தைங்க! 1 பேதுரு 2:24 சொல்றார், பேதுரு சொல்றார் பாருங்க, அவருடைய காயங்களால் நீங்கள் சுகமானீர்கள் அப்படின்றார். பாசிட்டிவ் வரார், முடிஞ்சிருச்சுன்ற, சுகமானீர்கள், சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவார் இல்லை. ரெண்டுமே என் கை தான். ஒருத்தர் அடிச்ச உன்னை காப்பாத்துனேன், அவரை மரணத்தை கொடுத்தேன், உன்னை உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தேன், அவருடைய மரணத்தினால் அவனை உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தேன். இது கர்த்தரே சொல்றாரு, எங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபாமத்தில் சொல்றாரு.